Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா strength of materials. சோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து technical related video பார்க்க போறோம். சோ இது இந்த வீடியோ எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC. சோ இப்போ நமக்கு கரண்ட்ல இருக்கிற combined engineering subordinate service சோ அந்த எக்ஸாம்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். And then AE எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண கூடிய எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் இது ரெண்டு தான். ஸோ அதனால் நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தா அண்ட் புக் குப்தா. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான புக். ஸோ இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும். ஸோ இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கேட் அந்த மாதிரி இருக்க எக்ஸாமில் கூட இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த புக்லேயும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஹார்டான லெவலாக இருக்கும். ஸோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி சென்டர் மெட்டீரியல்ஸில் வந்து 41 to 40 கொஷின்ஸ் கவர் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் இந்த வீடியோவில் 41 to 50 ஸோ ஜஸ்ட் 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 10 கொஷின்ஸ்க்குள்ளே எந்தெந்த கான்செப்ட் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரீகால் பண்ணிக்கவும். ஸோ இனிமேல் படிக்கிறதுக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 41th கொஷின் பார்க்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் கொஷின் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றத ஆன்சர். ஸோ இதை எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துப்போமே. ஸோ டிஎம் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து டபுள்யூ, தட் மீன் லோடிங். ஓகேவா? ஸோ இதே கொஷினு இந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லோடிங். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஷியர் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த டயக்ராம் ஷோயிங் த வேரியேஷன் ஆஃப் ஆக்சியல் லோட் அலாங் த ஸ்பேன் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் வந்து இந்த நம்ம பார்த்துருக்கோம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், அப்புறம் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆக்சியல் லோட் வேரியேஷன் அந்த ஸ்பேனில் அந்த வேரியேஷனை காமிக்கிற டயக்ராம் என்ன அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் டெஃபினிஷன்ஸ் அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் படித்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்சியல் லோடிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லோடிங் பற்றி தான் பேசுது. ஓகேவா? இப்போ ஷியர் ஃபோர்ஸும் ஓகே ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் வந்து வெர்டிக்கல் லோடிங். ஸோ ஓகேவா? அந்த ஸ்பேன் இருக்க அந்த வெர்டிக்கல் லோடிங்கை பற்றி தான் பேசுது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட் லோடு, வேரியேஷன், வேரிங் லோடு, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. ஸோ அது எல்லாமே எதை பற்றி பேசுது அப்படின்னா நம்மளோட வெர்டிக்கல் லோட் பற்றி தான் பேசுது. ஸோ அதுவே இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா மூவிங் லோட் அண்ட் தென் ப்ளஸ் வெர்டிக்கல் லோட். ஸோ இதை ரெண்டுத்தை பற்றி பேசுகிறது தான் இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சி த ஆன்சர் ட்ரஸ்ட் டயக்ராம் தான். இப்போ ட்ரஸ்ட் டயக்ராம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லோடு. ஸோ டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க, த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஆக்சியல் லோட் ஆன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஜஸ்ட் நம்ம அதை பற்றி நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக படிக்கல, பஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் டயக்ராம் மட்டும்தான் ஆக்சியல் லோடோட வேரியேஷன் அந்த ஷேப் பற்றி பேசும். ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மட்டும் வெர்டிக்கல் லோடிங், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் வந்து மூவிங் அண்ட் தென் வெர்டிக்கல் லோட். ஓகே? ஸோ இந்த கொஷின் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் கோஆர்டினேட் ஆஃப் ஷியர் கர்வ் பிட்வீன் எனி டூ செக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் இன் அண்டர் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, பேசிக் கொஷின் தான். ஸோ என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் கோஆர்டினேட் ஆஃப் ஷியர் கர்வ். ஸோ ஷியர் கர்வ் இருக்கு இல்லையா? ஸோ ஷியர் அந்த ஷியர் கர்வோட வேரியேஷன் வந்து ரெண்டு டூ செக்ஷனுக்கு எந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா லோட் கர்வ் பிட்வீன் திஸ் டூ செக்ஷன்ஸ் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் லோட் அப்ளைட் பிட்வீன் செக்ஷன்ஸ். ஓகே? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம், அது பண்ணும் போது உங்களுக்கு கிளியராக புரியும்.
So in the difference vandu namalukku load curve and the two section ku adukku kuda and the load vandu namba apply pandrom illaya and the rendu section la so adukku equal a irukum okay va so just paathukonga next paakalam the variation of bending moment in the portion of a beam carrying linearly varying load okay so linearly varying load so variation of bending moment portion of beam carrying linearly varying load so the linearly varying load கேரி பண்ணுறதுக்கான அந்த அந்த பேர் கேட்குறாங்க ஸோ ஓகேவா ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்கள் ஸோ ஒரு பாயிண்ட் லோடு எடுத்துப்போம் ஓகே ஸோ லீனியர்லி வேரிங்னா இந்த மாதிரி தான் இருக்கும் லோடிங் இவ்வளோ தட் மீன் வேரிங் லோடை தான் சொல்கிறாங்க ஸோ அதே யூடிஎல்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு சேம் லோடிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் பாயிண்ட் லோடிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லோடிங் மாறும் ஸோ பாயிண்ட் லோடிங்காக இருக்கும் போது நம்மளோட பெண்டிங் மொமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் லீனியராக இருக்கும் ஓகேவா ஸோ அதே வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடிங்கில் பார்த்திங்கன்னா பேரபோலிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ அதுவே யூனிஃபார்ம்லி வேரிங் லோடில் நம்மளோடது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூபிக்காக இருக்கும் ஓகே இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஸோ அது என்னென்னா 3 degree கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போது இங்கே ஆன்சர் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கேரிங் லீனியர்லி வேரிங் லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி அதுவே வந்து இங்கே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக இருந்தால் உங்களுக்கு வந்து பேரபோலிக் ஆன்சராக இருந்திருக்கும் இல்லை ஒன்லி வந்து லீனியர் ஒரே ஒரு பாயிண்ட் லோட் அப்படின்னா உங்களுக்கு வெறும் லீனியர் வந்திருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு 45th க்வெஸ்சன் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு எ மூவிங் லோட் ஆன் எ ஃபிக்ஸ்டு எண்ட் பீம் அக்கர்ஸ் ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு எண்ட் பீம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எண்ட் பீம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் பீம் ரெண்டு சைடும் ஃபிக்ஸ்டு ஒரு பீம் ஸோ அந்த பீமோட மேக்ஸிமம் லோடிங் வந்து எங்கே இருக்கும் அட் த சப்போர்ட்டா இல்லைனா வந்து ஆல்வேஸ் அட் பீட் ஸ்பானா அண்டர் த லோடிங்கா இல்லை நன் ஆஃப் தி அபோவா ஸோ அப்போ இதுக்கான ஒரு பெண்டிங் மூமெண்ட் அதுக்கு ஏற்படும் ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிங்கனாலே தெரியும் நீங்கள் வந்து நல்லா நம்ம படிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பீமுக்கு அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்றத நீங்களே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்களே ட்ரா பண்ணிக்கணும் ஸோ இல்லைனா நீங்கள் புதுசாக எல்லாம் குவாலிஃபை பண்ணி அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் போட முடியாது ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இதான் பெண்டிங் மூமெண்ட் ஸோ ரெண்டு மூமெண்ட் இருக்குது ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது என்னென்னா சப்போர்ட்ஸில் தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்குது மற்ற எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்குது ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட க்வெஸ்சன் ஸோ அதனால் அட் சப்போர்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு 46th க்வெஸ்சன் பார்க்கலாம் ஒன்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து 10 questions தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ பார்க்குறோம் அதுவும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றனால ரொம்ப நான் வந்து டம்ப் பண்ண விரும்பல 10 questionsலேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம போக போக குப்தான் குப்தாவில் வந்து 20 to 25 questions வந்து ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் அண்ட் தென் நமக்கு வந்து இன்னும் டைம் இல்லை ஸோ அதனால் நம்ம டிஎன்பிசிஏ அந்த எஸ்எஸ்சி அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி நம்ம அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தனித்தனியாக நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அண்ட் தென் மாடல் க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து வீக்லி வந்து ஒரு 5 videos வரும் அதில் 3 videos ஆர் 4 videos வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் சைட் பை சைடு நம்ம ஜிஎஸும் பார்த்துடலாம் ஓகே ஸோ அதனால் பயப்படாதீங்க நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெக்னிக்கல் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க அண்ட் தென் இருக்கிற டைமில் ஜிஎஸ் பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சைட் பை சைட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு டேட்டும் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேண்டிலிவர் பீம் ஏபி ஆஃப் லென்த் எல் கேரிஸ் அ கான்சன்ட்ரேட்டர் லோட் டபிள்யூ அட் இஸ் மிட் ஸ்பேன் இஃப் ஃப்ரீ அண்ட் பி இஸ் சப்போர்ட்டட் அட் ரிஜிட் ப்ராப் தென் தேட் வில் பி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராஃப்ளெக்சர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன் ஓகே ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கேண்டிலீவர் பீம் ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ரொம்ப முடிஞ்சளவுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது வந்து ஒரு லோட் இருக்கு லோடிங் இருக்குது ஸோ இது வந்து ஏ பி ஓகேவா அண்ட் தென் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் லோட் டபிள்யூ ஓகே மிட் ஸ்பேனில் ஸோ சி மிட் ஸ்பேன் இஃப் ஃப்ரீ அண்ட் இஸ் சப்போர்ட்டட் ரிஜிட் ப்ராப் ஸோ இதான் ரிஜிட் ப்ராப் லம் போட்டாச்சு அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்ஏ வரும் ஸோ இங்கே வந்து ஆர்பி ஸோ இதுக்கு வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் ஜஸ்ட் நான் போகிறேன் -11W/16 இங்கே பார்த்தீங்கன்னா -W 5W/16
ஓகே ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே ஸோ இது ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் தேவையில்லை. கான்ட்ராஃப்ளெக்சர்னால் என்ன, நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட்டில் சைன் சேஞ்சு அந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பெண்டிங் மூமெண்ட் தான் தேவை. ஓகே ஸோ பெண்டிங் மூமெண்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கேருந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனை வந்து நான் மெயினாக வச்சுட்டு நான் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி இன்ட்டு எக்ஸ், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் டபுள்யூ, ஸோ எக்ஸ் மைனஸ் எல் பை டூ. ஓகே ஸோ எல் பை டூ, ஸோ டோட்டலாக எல், ஸோ அதாவது எல் பை டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதுக்கப்புறம் அப்படி பண்ணிங்கன்னா எம்பி வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும். அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை டூ அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்சி வந்து என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் பை தேர்ட்டி டூ டபுள்யூ எல் வரும். ஸோ எம்சி பெண்டிங் மூமெண்ட் அட் சி. அதுவே அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் ஓகே டபுள்யூ. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ன பெண்டிங் மூமெண்ட் அட் சி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பை தேர்ட்டி டூ டபுள்யூஎல். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ பார்த்திங்கன்னா த்ரீ பை சிக்ஸ்டீன் டபுள்யூஎல். ஓகே ஸோ அப்போது நம்மளோட அந்த டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஜஸ்ட் அந்த பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, ஸோ மிட் ஸ்பேன் வந்து இங்கே இருக்குது சி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த கான்ட்ராஃப்ளெக்சர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இது வந்து மைனஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் டபுள்யூஎல். ஸோ இது இங்கே சென்டர் பாயிண்ட்டில் இருக்கிறது வந்து ஃபைவ் பை தேர்ட்டி டூ டபுள்யூஎல். ஓகே ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நம்மளோட கொஷின்னா எங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னா ஒரு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமில் அந்த பெண்டிங் மோமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதேபோல் மைனஸ்லேருந்து ப்ளஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் பிட்வீன் எங்கே இருக்குது, ஏக்கும் சீக்கும் நடுவில் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் லையாக இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஆன்சர் வந்து ஏ. ஸோ எப்படி நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா என்ன பெண்டிங் மூமெண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி தான் போடணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்டி கேண்டிலீவர் அந்த மாதிரி இருக்கிற பேசிக்ஸான சில இது இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த வேல்யூஸ் சப்போர்ட்டில் என்ன வேல்யூ, மிடில் என்ன வேல்யூ, அதுக்கான கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே லை ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் அவங்க கொஷின் இருக்க வேர்டிங்ஸில் இருக்கிறது நீங்கள் டயக்ராமாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏ ப்ரிஸ்மேட்டிக் பீம் ஃபிக்ஸ்ட் அட் போத் ஹெண்ட்ஸ் கேரிஸ் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், த ரேஷியோ பெண்டிங் மூமெண்ட் அட் சப்போர்ட்ஸ் டு பெண்டிங் மூமெண்ட் அட் மிட் ஸ்பான். என்னென்ன கேட்குறாங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் சப்போர்ட்டுக்கும் மிட் ஸ்பானுக்கும் இருக்க ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து என்ன கொஷின் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ்டு பீம், ஓகே ஸோ ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடிங். ஓகே ஸோ ஜஸ்ட் இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்ஏ, ஸோ இங்கே ஒரு பெண்டிங் மூமெண்ட் இருக்கும், ஸோ இங்கே வந்து எம்பி இருக்கும், ஸோ அண்ட் தென் ஆர்ஏ ஆர்பி. ஸோ ஆர்ஏ ஆர்பி எல் நம்மளோட லென்த்து. ஸோ ஆர்ஏ ஆர்பி வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ எல். ஸோ அப்போ வந்து ஆர்ஏ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ எல் பை டூ, ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ எல் பை டூ. ஸோ நம்மளுக்கு இங்கே தேவை வந்து பெண்டிங் மூமெண்ட்டு. ஸோ அதனால் பெண்டிங் மூமெண்ட் நம்ம இந்த ஃபிக்ஸ்டு பீம்னா அதோடய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூ எல் ஸ்கொயர் பை டுவெல் மைனஸில், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூ எல் ஸ்கொயர் பை டுவெண்ட்டி ஃபோர். ஓகேவா? ஸோ சென்டரில் அண்ட் தென் சப்போர்ட்ஸில். ஓகேவா? சென்டர் வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அட் சப்போர்ட்ஸ் அப்புறம் மிட் ஸ்பேன் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ அப்போ வந்து சப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, சப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூ எல் ஸ்கொயர் பை டுவெல் அண்ட் தென் மிட் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா டபுள்யூ எல் ஸ்கொயர் பை டுவெண்ட்டி ஃபோர். ஓகே ஸோ இது கேன்சல் ஆகிடும், லாஸ்ட்டில் என்ன வரும் டூ. ஸோ ஆன்சர் வந்து டி.
ஓகே எப்படின்னு தெரிஞ்சு. இதே வந்து அப்படி மாற்றி கேட்டிருந்தாங்க, மிட் ஸ்பான் அண்ட் சப்போர்ட் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்படி மாறும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக எந்த கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு பீம்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் மிட் ஸ்பான்லேயும் சப்போர்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 48. The relationship between the radius of curvature or bending moment M and flexural rigidity EI is equal to. So, நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்முலானாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிய வேண்டியது இருக்குது. ஐ எம் பை ஐ ஷியர் ஃபோர்ஸ் பை ஒய் அண்ட் இ பை ஆர். ஸோ ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் எது மேட்ச் ஆகும், இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இ ஐ பை ஆர். ஓகே ஸோ இந்த ரெண்டு தான் அவங்க ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே ஸோ இந்த டேர்ம்லாம் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும், ஜஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 49th, a beam of overall length L with equal overhangs on both sides carries a uniform distributed load over entire length to have numerically equal bending moment at center of the beam at support. The distance between support would be, ஜஸ்ட் நம்ம கொஷினில் வந்து நம்ம டயக்ராமாக மாற்ற போகிறோம். என்னென்னா ஒரு பீம் இருக்குது, அது வந்து ஓவர்ஹேங்கிங் பீம் சொல்லிட்டாங்க, அது டோட்டல் லென்த் எல். ஸோ அதில் வந்து யூனிஃபார்மில் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட். ஸோ ஓவர்ஹேங்கிங்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டலாக எல், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டு ஹாவ் நியூமரிக்கல் ஈக்குவல் பெண்டிங் மொமெண்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த பீம் அட் சப்போர்ட், திஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சப்போர்ட். ஸோ இங்கே இருக்க அந்த சென்டர் ஆஃப் த பீம், சென்டர் ஆஃப் த பீம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து சென்டர், சென்டர் ஆஃப் த பீமுக்கும் சப்போர்ட்ஸ் அந்த ரெண்டுத்துக்குமே வந்து பெண்டிங் மோட் ஈக்குவலாக வரணும்னா அந்த டிஸ்டன்ஸ் அது என்னவாக இருக்கும், சப்போர்ட்ஸ்க்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து இந்த வந்து ஏன்னு நம்ம எடுத்துப்போம், டோட்டலாக எல்லா, அப்போ சென்டரில் வந்து என்ன வரும், எல் மைனஸ் டூ ஏ. ஓகே இதுதான் நம்மளோட கிவன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே ஏ எடுத்துப்போம், பி எடுத்துக்கலாம். ஓகே அந்த நடுவில் இருக்கிறது சி. ஓகே ஸோ இப்போ வந்து பெண்டிங் மூமெண்ட் அட் பி பார்க்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்டூ ஏ பை டூ, ஸோ மைனஸ் டபுள்யூ ஏ ஸ்கொயர் பை டூ, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் அட் சி, சி சி அதை நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பெண்டிங் மூமெண்ட் சென்டரும் பெண்டிங் மூமெண்ட் அட் சப்போர்ட், சப்போர்ட்டில் ஏதாவது ஒரு சப்போர்ட், சப்போர்ட்னா நான் கார்னரில் இருக்க சப்போர்ட்டில் பி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி, ஃபஸ்ட்டு பெண்டிங் மூமெண்ட் அட் சி பார்த்துக்கலாம். சி பார்த்திங்களா மைனஸ் ஆர் ஏ, சரி ஆர் பி இன்டூ எல் மைனஸ் டூ ஏ பை டூ ப்ளஸ் டபுள்யூ எல் பை டூ இன்டூ எல் பை ஃபோர். ஓகே ஸோ பெண்டிங் மூமெண்ட் சி, நான் பி அந்த சைடு ஆர் ஆர் பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் இருக்குன்னா, ஸோ அங்கே ஒரு லோடு இருக்கு சப்போர்ட் இருக்குன்னா அங்கே வந்து ஆர்ஏ ஆர்பி வரும். ஸோ அந்த ஆர்பி அந்த சைட்லேருந்து நான் எடுத்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் பி கிடச்சிருச்சு, பெண்டிங் மூமெண்ட் அட் சி கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம், ஏன்னா ஈக்குவல் அப்படின்றது நம்மளோட கிவன். ஸோ அதனால் டபுள்யூ எல் ஸ்கொயர் பை எயிட் ப்ளஸ் டபுள்யூ எல் ஏ பை டூ ஈக்குவல் டு மைனஸ் டபுள்யூ எல் ஸ்கொயர் பை டூ. ஓகே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இப்போ நான் எந்த ஸ்டெப் போயிருக்கேன் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் இந்த ஸ்டெப். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிறது தான் சால்வ் பண்ணி இங்கே பிசிக்கு பதிலாக, ஸோ இந்த மாதிரி டபுள்யூ எல் ஸ்கொயர் பை எயிட் ப்ளஸ் டபுள்யூ எல்ஏ பை டூ, நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஷார்ட்டாக நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரும். ஓகேவா, இந்த ஸ்டெப்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை வந்து நான் வந்து டபுள்யூ எல்லாமே கேன்சல் பண்ணி நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன், மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எல்ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர். ஓகே ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக வரும், பட் இங்கே வந்து ஒரு சைன் கன்வென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ ஃபோர் ஏ ஸ்கொயரை வந்து இந்த ஈக்குவேஷனில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ அப்படி பண்ணால் தான் நம்மளால் வந்து இதை ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா எல் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர், தட் மீன் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியுது. நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர், ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே ஒரு டேர்ம் வரும் எயிட் ஏ ஸ்கொயர். ஓகே ஸோ இது எயிட் ஏ ஸ்கொயர் ஏன் வரும்னு டவுட் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இது சால்வ் பண்ணுறதுக்காக ஈஸிக்காக நம்ம ஆட் பண்ணிட்டோம், அதனால தான் எயிட் ஏ ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ டூ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் ஏ. ஓகேவா, ஜஸ்ட் சால்வ் பண்ணுறது தான்.
இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு எல். ஸோ எல் நம்ம என்ன என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ரூட் எயிட்டை வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணி நீங்கள் லாஸ்டில் கொண்டு வந்தீங்கன்னா என்னவாகும் அப்படின்னா 4.828 வரும். ஓகே ஸோ இப்போ எல், ஸோ இப்போ வந்து ஏ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 1/4.828. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 0.27 எல். ஓகேவா? ஸோ எல் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வச்சு எல் டேர்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர் ஆஃப் த பீம் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சப்போர்ட்ஸ். அந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம எல் இருக்குல்ல நடுவில், ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டு சப்போர்ட்ஸ் வந்து என்ன, எல் மைனஸ் 2a தான் நம்ம சென்டரில் அந்த ரெண்டு சப்போர்ட்க்கு இருக்க டிஸ்டன்ஸு. ஸோ நம்மளுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஸோ எல் மைனஸ் 2, இந்த ஏ வந்து எல் டேர்மில் தான் இருக்குது, 0.207 எல். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே எல் எல் மைனஸ் ஜீரோ எல் மைனஸ் 2.07 எல். ஓகே ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.586 எல். ஓகே பிகாஸ் இங்கே எல் டேர்மில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு நம்ம எடுத்துக்கல, பட் நம்மளுக்கு லாஸ்டில் வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.586. ஓகேவா? அது என்னென்னா எல் மைனஸ் 2a அதுதான் அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஓவராங்கிங் பீமு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டோட டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே ஸோ இங்கே இருக்க அந்த சப்போர்ட்டில் இருக்க சென்டர் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் வரும்போது அந்த ரெண்டு சப்போர்ட்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் சால்வ் பண்ணி எல் தனியாகவும் ஏ தனியாகவும் கண்டுபிடிச்சி, ஸோ இந்த டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.586 எல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த லாஸ்ட் கொஷின், A prismatic beam of length L and fixed at both ends carries a uniformly distributed load, the distance of points of the contraflexure. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் தான், நம்ம இதை சால்வ் பண்ணும். ஸோ என்னென்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகேவா? ஸோ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா மிட்டுக்கும் எண்டுக்கும் கேட்குறாங்க, த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷர் ஃப்ரம் எய்தர் எண்ட், ரெண்டு எண்டுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மிட்டில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்ல, அது 0. மிட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 0.289 எல். ஓகேவா? ஸோ அதே வந்து எண்டுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.211 எல். ஓகே ஸோ அது அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா 1/2 மைனஸ் 0.289 எல் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்ஷர் எய்தர் எண்ட். ஸோ ஏதாவது ஒரு எண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எண்ட் அப்படின்றது நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிட் தெரிஞ்சாலும் எண்டு கண்டுபிடிச்சிடலாம், எண்டு தெரிஞ்சாலும் மிட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸோ அதனால் ஏன்னா நம்மளுக்கு அந்த டைம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி இருக்க டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்த்து பார்த்து அதை நீங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இல்லைனா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஎன்பிசி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் தென் டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கும் குப்தா புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னக்கடமையில் நான் இந்தியன் பாலிட்டிக் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி வீடியோஸ்லாம் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஜிஎஸ் வீடியோவும் நம்மளுக்கு ரெகுலராக வரும். அண்ட் தென் டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸும் ஒரு நாள் டெக்னிக்கல் வீடியோ அண்ட் தென் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் வீடியோ அப்படி ரெகுலராக வரும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா போர்ஷன்ஸும் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் தென் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.